ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்குது அனீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெமெடி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்யூன் பூஸ்டர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். இது குடித்தா கொரோனா வராதா அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது. இது குடித்தா கண்டிப்பாக நம்ம பாடியில் இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சில இன்க்ரீடியன்ஸ் தேவை. அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் தூள், இது வந்து நம்ம சமைக்கிறது தான். அடுத்து வந்து சீரகம், அடுத்து மிளகு, அப்புறம் ஒரு இஞ்சி, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் லெமன், அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி இலை. ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுக்குமே ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது. இது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தி உடைய பொருட்கள் தான். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றாக்கி நம்ம ஒரு ட்ரிங்கை குடிக்கும் போது நம்ம உடம்புல கண்டிப்பாக இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து இப்போ இது என்னென்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு உரல் எடுத்துட்டு நம்ம வந்து சில இன்க்ரீடியன்ஸை வந்து இடித்து பொடி பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஆட் பண்ணிட்டக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, இதை வந்து கொஞ்சம் உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சீரகம். இப்போ இது மூணுத்தையும் நல்லா இடித்து ஒரு பொடி மாதிரி பண்ணிக்கலாம். இதை ஏன் நம்ம டைரெக்டாக வந்து வாட்டரில் ஆட் பண்ணி பாயில் பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம பொடியாக சேர்க்கும் போது அதோட சாறு வந்து சீக்கிரமாக அந்த தண்ணியில் வந்து இறங்கிடும். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவான ரிசல்ட்டும் அதில் கிடைக்கும். அதனால தான் இப்படி பொடி பண்ணுறோம். ஸோ ஓரளவுக்கு ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துருச்சு. நீங்கள் நினைக்கலாம் என்ன இவங்க எந்த அளவுமே சொல்லலை அப்படின்னு நினைக்கலாம். நான் வந்து ஒரு ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் இஞ்சியை வந்து இடித்து எடுத்துக்க போகிறேன். இஞ்சியை வந்து எப்படி டைரெக்டாக போட்டால் அதோடய சாறு வந்து அந்த ட்ரிங்கில் இறங்காது. அதனால் இடித்து ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக அதோடய சாறு வந்து நம்ம ட்ரிங்கில் வந்து சீக்கிரமாக கலந்துடும். அதே மாதிரி இஞ்சியோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம ஆக்சிஜனை வந்து நல்லா ரிலீஃப் பண்ணும். நம்ம தொண்டையில் ஏதாவது கரகரப்பு இருந்துச்சுன்னா அதையும் நீக்கிடும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம தண்ணியில் போட்டு பாயில் பண்ணலாம். நான் வந்து ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டு பேர் இதில் வந்து குடிக்கலாம் தாராளமாக. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணுற தண்ணி வந்து ஒரு கால்வாசி குறையணும். அந்த அளவுக்கு நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூளில் பார்த்தீங்கன்னா நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலை, இது வந்து நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபீவர், அஜீர்ண கோளாறு எதாக இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி. இஞ்சி வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கும் போது நீங்கள் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிராம்பும் ஆட் பண்ணிட்டேன், உங்களுக்கு தெரியுதா? இப்போ எல்லாமே சேர்த்து கொதிக்குது. இப்போ வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே நல்லா கொதிக்கும் போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் நாட்டு சர்க்கரை, வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்க்கிறேன். ஸோ இது எல்லாமே நல்லா பாயில் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓரளவு சூடாக இருந்தால் போதும், ரொம்ப சூடாக குடிக்கணும்னு கிடையாது. ஸோ இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி காஃபி டீ குடிப்போம்ல, காஃபி டீ ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ட்ரிங்க்கை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்னஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து லெமன் ஆட் பண்ண போகிறோம். லெமன் ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.